நமச்சிவாய சிவாய நமவோ. சோகங்களை நீக்கிடும் சுபிச்சம் தரும் 16 முகங்கள் கொண்ட சோடசலிங்கம் பற்றி இன்று நாம் அறிந்து கொள்வோம். ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் இருந்து ஆத்தூர் செல்லும் வழியில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த அழகிய கிராமம் தென்பொன் பரப்பி. இந்த கிராமத்தில் ஆழ்ந்த அமைதியும் புராதன மனமும் கமழும் இவ்வாலயம் சிறப்பாக எழுந்தருளி உள்ளது. ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம் தமிழகத்தின் கட்டட கலைக்கும் புராதன சிறப்பிற்கும் சான்றாக விளங்குகிறது. இந்த சிவாலயம் மகத ஆட்சியின் கீழ் வந்த வானகோவராயன் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்டது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கும் முன் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் சிவலிங்கமானது சித்தர்களுக்கெல்லாம் குருவாக கருதப்படும் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் பெருமை வாய்ந்த பெரும் புகழ்பெற்ற சிவாலயங்கள் உள்ள போதிலும் இந்த ஆலயத்தின் சிவலிங்கமானது பல்வேறு பிரத்யேக சிறப்புகளை பெற்று தனித்துவம் கொண்டதாக விளங்குகிறது. ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன் சிவதரிசனம் வேண்டி 16 ஆண்டுகள் கடுமையாக தவம் மேற்கொண்டு இறையருள் வேண்டியதாகவும் இவரது தவத்தை மெச்சிய சிவபெருமான் பிரதோஷ நேரத்தில் 16 முகங்களை கொண்ட சோடசலிங்கமாக காட்சி தந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இறையருள் பெற்ற காகபுஜண்டர் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் கூறுகிறது. பின்பு காகபுஜண்டர் சித்தர் கோயில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலின் பகுதியிலேயே ஈசான்யத்தில் ஜீவ சமாதி அடைந்ததை தொடர்ந்து அச்சமயம் ஆட்சி செய்த மன்னன் வானகோவராயன் இச்சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்பினான். புகழ்பெற்ற கட்டிட கலை வல்லுநர்களை கொண்டு நுணுக்கம் வாய்ந்த வேலைப்பாடுகளுடன் ஆலயத்தை எழுப்பிய வானகோவராயன் மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்புகள் பலவற்றை கொண்டதாக உருவாக்கினான். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனம் கொல்லிமலை சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ தர்மலிங்க சுவாமிகள் அருள் ஆசியுடன் இந்த ஊரில் செல்வம் கொழித்தது. பொன்னும் பொருளும் அளவற்று புழங்கியதாகவும் அதனால்தான் இவ்வூருக்கு பொன்பரப்பி கிராமம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூட வரலாறு கூறுகிறது. இதை தொடர்ந்தே இங்கு எழுந்தருளியிருக்கும் ஈசனுக்கு ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டாயிற்று. 16 முகங்களை கொண்டு ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரராக காட்சியளிக்கும் சோடசலிங்கம் நவ பாஷாணத்துக்கு நிகரானது. காந்தத்தன்மை கொண்ட ஒரே கல்லினால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் சுமார் 5.5 அடி உயரத்திற்கு விஷ்ணு மற்றும் பிரம்மா பீடங்களின் மீது கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சோடசலிங்கம் பல ஆலயங்களில் இருந்தாலும் சிவலிங்கம் விஷ்ணு பிரம்மா பீடங்கள் அனைத்துமே 16 முகங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. உலகையே கட்டியாலும் மும்மூர்த்திகளும் இவ்வாறு ஒரே வடிவமைப்பில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தில் மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு ஆகும். தன்னை வணங்கும் பக்தர்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற பொருளிலேயே ஈசன் அருள் பாலித்து வருகிறார். சிவலிங்கம் வடிவம் அமைக்கப்பட்டுள்ள காந்தக்கல் நவ பாஷாணத்திற்கு ஒப்பானது. இந்த கல்லை கைகளால் தட்டி பார்த்தால் வெண்கல சத்தம் கேட்பது மிகவும் அபூர்வமானதும் சிறப்பு ஆனதும் ஆகும். இவ்வாலயத்தின் நந்தீஸ்வரர் இளம் கஞ்சிக்குட்டியின் தோற்றத்தில் உள்ளது. பொதுவாக சிவாலயங்களில் உள்ள நந்தி ஒரு பக்கம் தலை சாய்ந்தது போல் இருக்கும். இங்குள்ள நந்தி ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி அமைக்கப்பட்டு பிரதான நிலைப்படியிலிருந்து சிவதரிசனம் செய்வதற்கு வசதியாக உள்ளது. இது மிகவும் விசேஷம். நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பால் நீல நிறமாக மாறுவதும் ஓர் அற்புதம். ஆலயத்தின் வெளிப்பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களால் வடிவம் அமைக்கப்பட்டிருப்பதோடு மகாவிஷ்ணு பிரம்மா தட்சிணாமூர்த்தி துர்க்கையம்மன் உருவங்கள் மிகவும் தத்ரூபமாக உள்ளது. குறிப்பாக அலங்கார பிரியரான மகாவிஷ்ணுவும் மற்றும் பல தெய்வ ரூபங்களும் எளிமையாக ஆடம்பரமின்றி ருத்ராட்ச மாலையுடன் காட்சியளிப்பது காகபுஜண்டருக்கு சிவபெருமான் எளிமையாக தரிசனம் தந்ததை உணர்த்துவதற்காகவே. மற்ற தெய்வங்களும் ஆடம்பரங்கள் ஏதுமின்றி எளிமையாக அருள் பாலிக்கின்றார்கள்.
ஆறுமுக பெருமான் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் பறக்கும் மயிலின் மேல் அமர்ந்திருப்பது சுமார் 8 அடி உயரத்திற்கும் மேல் பிரம்மாண்டமாக அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாக உள்ளது. இதே போல ஸ்வர்ணாம்பிகை தாயாரும் மிகவும் உயிரோட்டத்துடன் இருப்பதை போன்ற தோற்றம் மிக அற்புதமானது. மேலும் இங்கு சண்டிகேஸ்வரர் சன்னதி, மூல கணபதி, நர்த்தன விநாயகர் சிலைகளும் உள்ளன. சுற்றுச்சுவர்களில் ஆதி கிரந்த எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களிலும் கோயிலின் வரலாற்றை கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன. சிவ தரிசன வழிமுறை வழிபாட்டு பலன்களும் கங்கைக்கும் 1000 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கும் பலனையும் இவ்வாலய திருப்பணிகள் செய்தாலே ஈசனின் ஆத்ம தரிசனத்தின் மூலம் பெற்றுவிடலாம் என்ற தகவல்களும் இதில் அடங்கியுள்ளன. இந்த ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நிகராக இருப்பதாலும் இங்கு உள்ள கருவறை மிகவும் உக்கிரமானதாக இருப்பதாலும் கருவறையில் ஏற்றப்படும் தீபமானது துடித்து கொண்டே இருக்கும் என காகபுஜண்டரின் நாடிச்சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரரை மனமுருகி வேண்டி வழிபாடுகள் செய்வதால் பக்தர்களின் நோய் நொடிகள் அகன்று மனக்கவலைகள் விலகி ஆரோக்கியம் பெறலாம் என்பது ஐதீகம். இங்கு பிரதோஷ வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. 16 பிரதோஷ தின வழிபாடுகள் செய்து தொடர்ந்து ஈசனை வழிபட்டு வந்தால் திருமண தடை அகலும். ராகு கேது செவ்வாயின் தோஷமும் களத்திர தோஷமும் நீங்கி நல்வாழ்வு அமைவதும் குழந்தை பாக்கியம் பெறுவதும் நிலத்தகராறு பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட்டு வர பிரச்சனைகள் நீங்கி கைவிட்டு போன சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதற்கு தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு காலங்களும் சோமவார பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்களிலும் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்திலும் தேன் அபிஷேகம் செய்வதும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் சோமவார பூஜை செய்வதும் நல்ல பலன்களையே தருகின்றது. திருவாதிரை வருஷ பிறப்பு ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்வாலயத்தை கட்டிய வானகோவராயனின் வரலாற்றில் சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறுநில மன்னனான பொன்பரப்பியை உள்ளடக்கிய மகதத்தை ஆண்ட வானகோவராயன் சேர சோழ பாண்டியனுக்கு கப்பம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் மன்னன் நீண்ட காலமாக கப்பம் செலுத்த மறுத்துவிட்டான். எச்சரிக்கை செய்தும் கப்பம் கட்டாததால் ஆத்திரம் கொண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்கள் படையெடுக்க மகத நாட்டுக்கு வந்தனர். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்வர்ணபுரீஸ்வரரை வணங்கிவிட்டு வீரத்துடன் கிளம்பி சென்றான். ஸ்வர்ணபுரீஸ்வரரின் பூரண அருளை பெற்ற மன்னன் அதி வீரத்துடன் போர் முரசு கொட்டி வந்த வானகோவராயனை பார்த்து சேர சோழ பாண்டிய மும்மன்னர்களும் தங்களது அரச முடிகளை கலற்றி வைத்துவிட்டு போரை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். இதனால் இந்த இடம் மும்முடி என்று அழைக்கப்படுவதாகவும் வானகோவராயனின் பக்திக்கும் சான்றாக உள்ளதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவசமாதியை 16 முறை வலம் வந்து 2 முதல் 16 வரை கந்திருஷ்டி தேங்காய் உடைத்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் தீராத மனக்கவலைகள் தோஷங்கள் நீங்கி சிவ புண்ணியமும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சின்னசேலம் ஆத்தூர் செல்லும் வழியில் அம்மையாகரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம்.